இந்த வீடியோ நம்ம ட்ரை பண்ண போறது ஆடி நெய் ஊத்தாம ட்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி பரவாயில்ல, இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு மாவை கல்லுல ஊத்தி அதுக்கப்புறம் அதுக்கு மேல வெட்டி வச்ச பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் பரபரன்னு ஊத்தி குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா செட் ஆயிடும் ஆனியனு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல பெப்பர் மசாலா, அதே மாதிரி மிளகாத்தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் பரபரன்னு போட்டு அதுக்கு மேல ஒரு ரெண்டு கரண்டி நெய்யை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆனியன் ஊத்தாப்பத்தை சுத்தி ஆயில் சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான ப்ராசஸ், நிறைய பேர் பண்ண மறந்துடுறீங்க. இதனாலதான் அந்த ஆனியன் ஊத்தாப்பம் மேக மாட்டுது. ஆனியன் போறதுனால ஊத்தாப்பம் மேகாது. அதுக்கு நடுவுல சுத்தி ஓட்ட போட்டு அதுக்குள்ள நெய்யை விட்டு அதுக்கப்புறம் ஒரு திருப்பு திருப்பினீங்க அப்படின்னா ஆனியன் ஊத்தாப்பம் வேற லெவல்ல வந்துருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட என்ன சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா ஓஜியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டு சட்னி, அதாவது ஆனியன் ஊத்தாத்துக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி கெட்டு சட்னி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.